ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூர் தமிழன் சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த புது வருஷத்தை நான் ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலான்னு பாதாம் அல்வா செஞ்சுருக்கேன். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையானது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு கப் பாதாமுக்கு ஒரு கப் சர்க்கரை, முக்கால் கப் பால். பாதாமை நம்ம தோல் உரித்து அரைக்கணும். இப்போ ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க, அதுக்கப்புறமா தோல் எடுத்துடுங்க. நான் இன்னைக்கு சூடான தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உரிக்க போகிறேன். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதாமை நம்ம இந்த 2 விரலில் நம்ம அழுத்தினாலே தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தோல் எடுத்து வச்சுருக்க பாதாமை போட்டுட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி அடிச்சுக்கலாம். கொஞ்சம் குறக்குறன்னு எல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி அடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா மீதி இருக்க பாலையும் ஊற்றிக்கலாம். நான் மொத்தம் இன்றைக்கி 3/4 கப் பால் விட்டுருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இல்லை ரொம்ப குறக்குறோன்னு இல்லாமல் இந்த மாதிரி அடிச்சுக்குங்க. அல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விடணும். இந்த பேஸ்ட் போடும்போது அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விடுங்க, பாதாம் நல்லா வேகட்டும். இதுக்கப்புறமா நான் 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீர் விடும். இது நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டி இருந்தால் உடச்சி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணியாக இருக்க பார்த்துட்டிங்களா, இது நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா அல்வா பதத்துக்கு வரும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாம் ஒன்று போல் திரண்டு வருது. இதில் நான் 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வாசனையாக இருக்கும். தேவைப்பட்டால் பாலில் ஊற வச்ச குங்குமப்பூவை சேர்த்துக்குங்க, அது கொஞ்சம் கலர் கொடுக்கும், அவ்வளோதான். கடைசியாக நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும், நிறையா சேர்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்மெல்லோட பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வீட்லேயே சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சாச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நறுக்கி வச்சுருக்க பாதாமை மேலே போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிங்கப்பூர் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.